வெல்கம் டு விங்ஸ் ஃபார் யூ. இன்றைக்கி நான் மிரர் ஒர்க் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி பிளாஸ்டிக் மிரரை எடுத்து ப்ளூ வச்சு ஸ்டிச் பண்ணிடுறேன். இந்த ஃபஸ்ட்டு மிரரை நம்ம சாட்டின் ஸ்டிச் வச்சு கம்ப்ளீட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த மாதிரி நீடில் வச்சு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து மிரருக்கு க்ராஸாக ஒரு இடத்துல கொண்டு வந்து பஞ்ச் பண்ணி பக்கத்துலேயே ஒரு குட்டி செயின் போட்டு இதை லாக் பண்ணிக்கலாம். இதே மாதிரி ஃபஸ்ட்டு பஞ்ச் பண்ண இடத்துக்கும் கொஞ்சம் கீழே பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து அங்கேயும் ஒரு குட்டி செயின் போட்டு திரும்பவும் லாக் பண்ணிடணும். திரும்ப கீழே கொண்டு வந்து ஏற்கனவே நம்ம போட்ட ஸ்டிச் இருக்கு இல்லையா, அதுக்கும் கொஞ்சம் கீழே இதே மாதிரி ரெண்டு பக்கமும் எந்த ஸ்டிச் எங்கே போட்டிருக்கோமோ அதுக்கும் கொஞ்சம் கீழே கீழே வந்து பக்கத்துலேயே ரொம்ப பக்கத்துலேயே பஞ்ச் பண்ணணும். பஞ்ச் பண்ணி நம்ம இந்த மாதிரி குட்டி செயின் போட்டு லாக் பண்ணிடணும். ஒவ்வொரு இடத்துலையும் அந்த குட்டி செயின் போட்டு லாக் பண்ணாதான் நமக்கு த்ரெட்டு ரிவர்ஸில் வராமல் இருக்கும். இதே மாதிரியே இந்த சாட்டின் ஸ்டிச்சை இந்த மிரரை சுற்றி நம்ம கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கும்போது நமக்கு இந்த மிரர் ஃபுல்லாகவே கவர் ஆகிடும். இன்றைக்கி நான் இங்கே ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிற பிளாஸ்டிக் மிரர் எடுத்துருக்கிறேன். இந்த மிரர் வந்து நமக்கு நிறைய ஷேப்ஸில் கிடைக்குது. இந்த ரவுண்ட் ஷேப்பு, ஸ்கொயர் ஷேப்பு, டைமண்ட் ஷேப், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ஷேப்ஸில் நமக்கு கிடைக்குது. அதே மாதிரி இந்த நான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறது வந்து பிளாஸ்டிக் மிரர், பட் இதுவே வந்து கிளாஸ் மிரர்ஸும் நமக்கு அவைலபிளாக இருக்குது. இப்போ நம்ம இந்த சாட்டின் ஸ்டிச் வச்சு இந்த மிரர் ஃபுல்லாக கவர் பண்ணியாச்சு. அடுத்து இதை சுற்றி ஒரு லேயர் அவுட்டர் லைன் செயின் ஸ்டிச் கொடுக்கணும். இப்போ நம்ம மிரர் ஒர்க்கில் ஃபஸ்ட்டு ஸ்டிச் முடித்தாச்சு. நெக்ஸ்ட்டு மிரரை சுற்றி இந்த மாதிரி பீட் ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி மிரரை சுற்றி ஒரு லேயர் செயின் ஸ்டிச் போட்டுக்கலாம். இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டு முடித்ததுக்கப்புறமா நம்ம நீடலில் பீட் லோட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீடில் மிரரோட ஏதாவது ஒரு பாயிண்ட்டில் பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுத்து ஒரு பீட் மட்டும் இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணிவிட்டு திரும்பவும் ஒரு பஞ்ச் பண்ணி த்ரெட்டை வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி த்ரெட்டை வெளியில் எடுத்ததுக்கப்புறமா இன்னொரு பீட் வந்து அதில் நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். அடுத்த பீட் இன்சர்ட் பண்ணதுக்கப்புறமா இன்னொரு தடவை பஞ்ச் பண்ணி திரும்பவும் த்ரெட்டு வெளியில் எடுக்கணும். இந்த மாதிரி நம்ம மிரரை சுற்றி பீட்ஸ் கண்டினியூஸாக ஸ்டிச் பண்ணும்போது நமக்கு இந்த ஸ்டிச் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் ஆயிடும். நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம ஜர்தூசி அப்புறம் கட் பீட் யூஸ் பண்ணி எப்படி இந்த மிரர் ஸ்டிச் வந்து கம்ப்ளீட் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.